நெல்லை எம்பிக்கு திமுக தலைமை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. திருநெல்வேலி மக்களவை உறுப்பினர் சா ஞான திரவியத்திடம் விளக்கம் கேட்டு திமுக தலைமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மக்களவை உறுப்பினர் சா ஞான திரவியத்திடம் விளக்கம் கேட்டு திமுக தலைமை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. திரவியத்திடம் குறிப்பாக கழக வளர்ச்சிக்காக குந்தகம் விளைவிக்கும் விளைவிலும் அதே போல கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டிருப்பதாக திமுக தலைமை கழகத்திற்கு புகார் பெற்றிருப்பதாகவும் இது குறித்து அவர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு கடிதம் ஒன்றை விளக்கம் கேட்டு அவருக்கு அனுப்பியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலி நாளிதழில் இது தொடர்பான அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி தொகுதி கழக மக்களவை உறுப்பினராக இருந்த ஞான திரவியம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி தாளாளர் மற்றும் திருமண்டல மேல்நிலை நிலைக்குழு உறுப்பினராக பதவியில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கும் அவருக்கு எதிர்த்தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் காரணமாக தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த நெல்லை திருமண்டல உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பிஷப் உத்தரவை மீறி செயல்பட்டதாகவும் புதிய தாளாளர் மற்றும் ஞான திரவியத்திற்கு இடையே இந்த மோதல் என்பது ஏற்பட்டிருப்பதாக புகார் வந்து தலைமை கழகத்திற்கு புகார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து இந்த புகாரை வந்து உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாளையங்கோட்டையிலிருந்து புகார் வந்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து உரிய விளக்கம் என்பது அளிக்க வேண்டும் என்று தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக கழக கட்டுப்பாட்டை மீறியும் அதே போல கழகத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் செயல்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து புகார் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் அவரது இந்த செயல் என்பது கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் விளைவிக்கும் வகையில் உள்ளதால் இது குறித்து அவரது விளக்கத்தையும் அதே போல செயல்பாடுகளையும் இக்கடிதத்தின் மூலமாக 7 நாட்களுக்குள் தலைமை கழகத்திற்கு நேரிலோ அல்லது தபால் மூலமோ தெரிவிக்க வேண்டும் எனவும் அப்படி தெரிவிக்கப்படாத பட்சத்தில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் கட்சியிலிருந்து அவப்பெயர் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டால் அவ்வப்போது கட்சியிலிருந்து அதே போல நீக்குவதும் உள்ளிட்ட செயல்பாடுகள் தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரும் கூட நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து எடுத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திருநெல்வேலி தொகுதி மக்களவை உறுப்பினர் மீது 7 நாட்களுக்குள் அவர் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். அப்படி உரிய விளக்கத்தை அளிக்கவில்லை என்றால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி நாளேட்டில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஷெலினா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.